ராதாகிருஷ்ணன் அறப்பூர் இயக்கம் இப்போ நான் சொன்ன தலைப்பு அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு ஆங்கில நாளிதழ் பெருசாக வந்திருக்கிறது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அதாரிட்டி அரசியலமைப்புக்கு சட்டமில்லாத இல்லாத நடவடிக்கைகளும் உள்ளே இருக்கின்றது இது த டிசன் அமங் த கேபினெட் மூத்த அமைச்சர்களுக்கிடையே ஒரு விதமான கருத்து வேறுபாடு கூட வந்திருப்பதாக செய்தவர்கள் எப்படி பார்க்குறேன் சொல்ல ஒரு கிராம சபையில் கூட அரசியலமைப்பு சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாருமே நேரடியாக ரோல் பிளே பண்ண முடியாது ஒரு கிராம சபைக்கே இப்படி இருக்கும்போது இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சட்டமன்றத்திற்கும் மற்ற எல்லா துறைகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு இதுதான் ஆனால் இன்றைக்கி மறைமுகமாக நான் நடப்பில் பார்க்கும்போது ஏற்கனவே இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இடத்துக்கு முன்னால் நிறைய படிமனைகளை தாண்டி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது இளைஞர்கள் அமைப்பிலேருந்து கடைநிலை ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சிது ஆனால் இன்றைக்கி இவர்களை உதயநிதியை அவர்களை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நான் தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன்னு ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்புக்கு பிறகு உடனடியாக பொறுப்புகளும் மற்ற இடங்களும் அடுத்த ஒரு சில வருடங்களில் இன்றைக்கி அதுவும் பிறந்தநாள் முடிந்து இன்னைக்கு பல நாட்களுக்கு பிறகும் திரும்ப பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க முன்பெல்லாம் இன்றைக்கி ஒரு கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய தலைவர்களுக்கு பல நாட்களாக பிறந்தநாளை கொண்டாடுறத வழக்கத்தை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு அண்ணாவாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் கொள்கை தாங்கி வ வந்தவருடைய பிறந்த நாட்களாக கொண்டாடப்பட்டதை பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி எந்த பின்னணியில் எந்த அடிப்படையில் ஒரு கடைநிலையில் உறுப்பினராக சேர்ந்து பல்வேறு மட்டங்களில் உயர்ந்து இன்னைக்கு வந்தால் எந்த ஆட்சேபணியுமே இருக்க போகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி மற்றவர்களுக்கான ஏன்னா உட்கட்சி ஜனநாயகம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இன்றைக்கி ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி திமுக முன்னால் இருக்குது அப்படின்னா உட்கட்சியில் ஜனநாயகத்தை இன்றைக்கி வலுப்படுத்தியிருக்கிறாங்களா அதை கேள்விக்குட்படுத்தியிருக்காங்களா அதை அங்கே சரியாக இருக்கா ஏன்னா நான் படிச்சது சரியாக இருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை முதல் முறையாக ஐம்பத்தஞ்சில தன்னோட பதவியை பொது செயலாளர் பதவியை விட்டு வெளில வந்து இங்கே இன்னொருத்தரை கூப்பிடுறாங்க அவருடைய வாரிசு இல்லாமல் நெடுஞ்சிலின் அவர்களை அழைப்பு கொடுத்தக்கூடிய ஒரு கட்சி அதே போல மற்ற மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் முன்னுதாரணமாக அறுபத்தேழில் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க கட்சி ரீதியாக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும் இங்கிருந்து கடைநிலையில இருக்கக்கூடியவங்க மேலே வரணுன்ற ஒரு சித்தாந்தத்தை கட்டமைச்சதே அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்பாக சில கட்சிகள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த அளவுக்கு வலுவான உட்கட்சி ஜனநாயகத்தை நோக்கி நகர்ந்த திமுக இன்னைக்கு எந்த விதத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை அவங்களே தன்னை கேட்க வேண்டிய ஒரு இடத்துல தான் பார்க்குறோம் ராதாகிருஷ்ணன் சார் இப்போ திமுகவிட உட்கட்சி அமைப்புகளே ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது அதங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா வெளியில இருந்து நமக்கு வெளியில் தெரியறத வச்சு தான் சொல்ல முடியுது ஆனால் இன்றைக்கி இளைஞர் அணி பிரிவில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அடுத்த ஒரு வருஷத்துலேயே உயர்ந்த பொ பொறுப்புக்கு வர்றதும் அதுக்கடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறது இதில் பிரச்சனைலாம் கிடையாது முக்கியமாக இவங்க மேல் இடத்துல ஒரு அதிகார மையத்துக்கு அதிகார மையத்தை நோக்கி வரும்போது இங்கே எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னா கடைநிலையில் நிலையில் இன்றைய வரைக்கும் நம்பி போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய துண்டறிக்கைகள் கொடுத்து இன்றைக்கி மக்களை அந்த கட்சி கொள்கைகளை சார்ந்து எங்கெங்கேயோ கடைக்குடி கிராமத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க இந்த மேல இடத்துக்கு வர முடியுமான ஒரு பெரிய கேள்வி அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்றைக்கி பொறுப்புக்கு வந்து உடனடியாக மாநில பொறுப்புக்கு வருது அங்கே இருக்கக்கூடிய இடத்த அணுகிறதுன்றது எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது இப்போ இது அங்கே உண்டாக்க வேண்டியதில் ஒரு கேள்வி இருக்கிறத பார்க்குறோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ப பத்தொன் இவங்க எம்எல்ஏ ஆகி செலக்ட் ஆகி உள்ளார வந்ததுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நம்ம செனட் உறுப்பினர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உயர்மட்ட கமிட்டியான அளவிலான சந்திப்பு சிஏஜி அவங்க வந்து ஏறக்குறைய முன்னால் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கான ஊழல்கள் நடந்திருக்கு சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லப்பட்டிருக்கு அந்த கமிட்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு சந்திப்பில் வெளியிடலைன்னு அந்த அறிக்கையை இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கிறத பார்க்குறோம் அப்போது இவர் பெரும்பாலுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சினிமா துறையில் ரொம்ப பீக்கில் இருந்தக்கூடியவர் இன்னே வரைக்குமே இன்னைய வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் வாங்கப்படுறதையும் விற்கப்படுறதையுமே பார்க்குறோம் அப்போது அந்த ஜேர்னலில் அந்த ஊடகத்துலேருந்து இன்னொரு தளத்துக்கு வரக்கூடாதுன்னு வரலாம் அதில் கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கி சிஐஜியால் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு உறுப்பினராக போய் நின்று அங்கே கேள்வி எழுப்பியிருக்கணும் அதுதான் ஒரு மரபாக நம்ம பார்க்குறோம் அப்போ மக்கள் பணி முக்கியன்ற போது இந்த மற்ற துறைகளை கவனம் கொடுக்குறத விட இங்கே தேவை இருக்குது ஏன்னா ஒரு எம்எல்ஏ பொறுப்புன்றிருக்கு ஒரு உறுப்பினர் பொறுப்புமே இருக்குது அப்போ இங்கே ஊழலுக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு வலுப்படுத்துகிற குரல் கொடுக்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்களா இன்ன வரைக்கும் அதற்கு பிறகு நிறைய சந்திப்புகள் அங்கே நடந்திருக்கா இல்லைன்றே தெரியல அப்போ இதை கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அன்றைய காலகட்டத்தில் நிறைய சினிமா துறை சார்ந்த செய்திகளை பார்க்குறோம் இன்றைக்குமே பார்க்குறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வால் பார்க்கும்போது மற்ற இடங்களில் பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது கட்சி சார்பான படங்கள் வெளியீடு படங்கள் வாங்கப்படு விற்கப்படுகிறது இது போன்ற தளங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது ஒரு எம்எல்ஏவாக தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சில செய்திகளை அவருடைய பக்கங்கள்லாம் பார்க்குறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதில் பார்க்க முடியுது ஆனால் இன்றைக்கி மக்களுக்கான குரல்களை எங்கே கொடுக்கறதுக்கான இடம் இருக்குது ஒரு உறுப்பினராக அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு உயர்மட்ட குழுவுலரு ஒரு உறுப்பினராக அவர் அங்கே ப்ரெசன்ட் ஏ பண்ணலைன்னு ஒரு சாதாரணமாக கேள்வி எழுப்புறதா அப்போ இவங்க எங்கெல்லாம் ப்ரெசன்ட் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உடனடியாக இளைஞருடைய உயர்மட்ட பொறுப்புக்கு வர முடியுமா அது எல்லாருக்குமே எட்டாக்கும் கனியாக போய் நிற்கிது அப்போ உட்கத்தி ஜனநாயகத்தை எல்லா கட்சிகளுமே தான் மற்ற கட்சிகளையும் மற்ற கட்சிகளையும் பிரச்சனை இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியுது எல்லா மட்டங்கள்லேயுமே இருக்குது அதிமுகவில் பிஜேபியில் காங்கிரஸில் திமுக இது எந்த கட்சியுமே மாற்றுப்பாடு இல்லை நம்ம அதை சமாதானமாக எடுத்துக்க முடியாது இன்றைக்கி எல்லாருக்குமான வாய்ப்பை உண்டாக்க வேண்டிய முன்மாதிரியாக காமித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக இதையே செய்ய தவறுக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல முதல் முதல்கட்ட கருத்தா திரு ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிறேன்